தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் 200 மாணவ மாணவிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் 30 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். 30 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்க நிலையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரியா. தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தொற்று கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பின் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கையால் கொரோனா தொற்று படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதனால் கொரோனா நோயாளிகள் இல்லை என்ற நிலை உருவானது. ஆனால் கடந்த ஒரு வார காரணமாக தொற்று படிப்படியாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதன்படி நேற்று 19 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்கும் 3 மாணவர்களுக்கு அறிகுறி இருப்பதை அடுத்து அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 3 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்லூரியில் படிக்கும் 200 மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 30 மாணவ மாணவிகளுக்கு தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி விடுதியில் மாணவ மாணவிகள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரிக்கும் காரணத்தால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மீண்டும் காய்ச்சல் புற நோயாளிகள் பிரிவு திறக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர்கள் நியமிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வரும் நபர்கள் சளி காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்களுக்கு உரிய ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரியா,